Welcome to Neil's Fashion. இந்த வீடியோவில் என்னோட பியர்ட் அப்புறம் முஸ்டாச் க்ரோத் வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து நான் என்னெல்லாம் ட்ரை பண்ணேன், ட்ரை பண்ணது மூலமாக வந்து ஓரளவுக்கு டீசெண்டான க்ரோத் வந்து எப்படி கொண்டு வர முடிஞ்சுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இயர் வைஸாவில் அந்த ஃபோட்டோகிராஃப் வந்து நான் தெளிவாக காட்டுறேன். ஏற்கனவே உள்ள வீடியோக்கள்லாம் வந்து நான் காமிச்சிருப்பேன், இருந்தாலும் இதை இயர் வைஸ் நான் கரெக்டாக அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து காமிக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெளிவான ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்களும் வந்து என்னோட சேம் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும் நம்ம வந்து ஸோ என்ன பண்ணால் நம்மளால் வந்து ஓரளவுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது. ஸோ அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதோட நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்து வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பசங்களுக்கு பொதுவாக வந்து உடம்புல சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீனேஜ் டைமில் தான் வந்து சேஞ்சஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது ஒரு 13-14 வயசுக்கு அப்புறம்லேருந்தே உங்களுக்கு வந்து உடம்புல சேஞ்சஸ் வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது உங்களுக்கு வந்து குரலில் சேஞ்சஸ், அப்புறம் மசில் க்ரோத்து, ஃபேஷியல் க்ரோத், உடம்புல மற்ற பாகங்களில் வந்து ஹேர் க்ரோத்து, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து எனக்கு பார்த்திங்கன்னா வந்து நான் சொல்கிற இயர் வந்து 2000 அந்த டைமில் உள்ளது. ஸோ அப்போ வந்து 11th 12th ஸோ அந்த டைம். ஸோ அப்போ படிக்கிறப்ப வந்து அந்த டைமில் வந்து மீசை தாடி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு ஆசையே வந்து இருந்ததில்லை. ஸோ இருந்தாலும் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறப்ப தான் வந்து நமக்கே தெரியும், ஓகே நம்ம வந்து ஸோ என்ன வந்து சின்ன பையன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் தான் பார்த்துட்ருப்போம். ஸோ இருந்தாலும் கூட ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது பார்க்கும்போது ஸோ மீசெல்லாம் வச்சுருக்கும்போது நமக்கும் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைலாம் வரும். ஆனால் நான் ஸ்கூல் படிக்கிற டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மீசை தாடி அந்த மாதிரி ஒரு ஆர்வம்லாம் இல்லை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கிருதா வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆசைப்பட்டிருக்கேன். ஸோ அந்த டைமில் தான் வந்து அந்த தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறது வந்து ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக கேட்டு தேங்காய் எண்ணெய் மட்டும் தேய்ச்சிக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த ரெண்டு கிருதா வரணும் அப்படிங்கிறதுக்காக அது மட்டும்தான் நான் வந்து ஸ்கூல் டைமில் அதிகமாக ட்ரை பண்ணது பார்த்திங்கன்னா அதுதான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் மீசை தாடிக்கு அந்த நாலேஜ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும், அதை பற்றின ஒரு ஆர்வம் வந்து அப்போது கிடையாது. ஸோ ஸ்கூலிங் முடிச்சதுக்கப்புறம் வந்து 2002-2007 ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா வந்து ஸோ அந்த நான் வந்து டிப்ளமோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு என்ன சொல்கிறது அந்த தாடி மீசை அதெல்லாம் வந்து பெரிய அளவில் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் அதில் பெரிய அளவில் ஆர்வம் காட்டலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்போ கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸும் வந்து கொஞ்சம் சேம் கேட்டகரி ஃப்ரெண்ட்ஸும் இருக்கும்போது நமக்கு அது பெரிய அளவில் ஒரு ஸோ எண்ணம் இல்லை. ஸோ நமக்கு தாடி மீசை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அந்தளவுக்கு இல்லை. ஸோ இருந்தாலும் வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது நம்ம அந்த தாடி மீசை பார்க்கும்போது ஆசை வரும்ல. ஸோ அதனால் வந்து அப்போது ஸோ நம்ம இப்போ மித்துன்னு சொல்லிட்டுருக்கோம்ல, அதாவது அந்த ஷேவ் அடிக்கடி பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். ஸோ அது மட்டும்தான் அப்போது கொஞ்சம் பாப்புலராக இருந்துச்சு. அதனால் அடிக்கடி நான் ஷேவ் மட்டும் பண்ணிகிட்ருப்பேன், அப்புறம் வந்து அந்த தேங்காய் எண்ணெய் ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுறது அது பண்ணிகிட்ருப்பேன். ஸோ 2006 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபேஷியல் க்ரோத் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் பார்க்கவே இல்லை. 2006 அந்த டைமில் தான் நானும் ஒர்க் அவுட்டும் கரெக்டாக நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த ஃபோட்டோஸை நான் செயலே எல்லாமே ப்ளே பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ வந்து 2007 ஸோ அந்த டைமில் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃபேஷியல் க்ரோத் அப்படிங்கிற விஷயம் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதை வந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து ஒர்க் அவுட் என்ன தான் பண்ணாலும் அந்த டெஸ்டோஸ்டரானு அப்புறம் ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஒரு நாலேஜ் கிடையாது. ஸோ சும்மா ஒர்க் அவுட் மட்டும் பண்ணிகிட்ருந்தேன். பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ வந்து அப்பா அம்மா வந்து இப்போ காய்கறி பழம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் சாப்பாடுலேயே வந்து காய்கறியை வந்து தனியாக ஒதுக்கி வச்சுருவேன். ஸோ காய்கறி வந்து அந்தளவுக்கு நான் சாப்பிட்றது கிடையாது. ஸோ அதுதான் வந்து நான் நார்மலாக சாப்பாடு சாப்பிடுவேன். அப்புறம் வந்து ப்ரோட்டீன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கோழி முட்டை ஸோ அது மட்டும்தான் நான் குடிச்சிட்ருப்பேன் ஸோ ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு. ஸோ 2007 ஒரு 2010 வரைக்கும் க்ரோத் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அந்த சேம் கேட்டகரியில் தான் இருந்துச்சு. நான் அதோடய ஃபோட்டோஸ் எல்லாமே சைடில் காமிக்கிறேன். பெரிய அளவில் க்ரோத் கிடையாது, ஆனால் வந்து க்ரோத் இருந்துச்சு. ஸோ நார்மலான ஒரு க்ரோத் இருந்துச்சு. அப்போ வந்து அந்த பேச்சு பியர்டாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரியாது. ஸோ க்ரோத் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து க்ரோ ஆகிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் போயிட்டுருப்பேன். மற்றபடி அடிக்கடி ஷேவிங் அப்புறம் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து 2010-2014 ஸோ அந்த டைமில் தான் நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த டைமில் வந்து நைட் ஷிஃப்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும். அப்புறம் நம்ம வெளியில் தங்கி சாப்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சரியாக இருக்காது. ஸோ இருந்தாலும் நமக்கு க்ரோத் அப்படிங்கிற விஷயம் வந்து எப்போவும் ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன சொல்கிறோம் 2010 இருந்து அதே க்ரோத் தான் வந்து 2014 வரைக்கும் எனக்கு மெயின்டைன் ஆச்சு. ஸோ அந்த டைமில் நானும் வந்து பியர்ட் க்ரோத் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நான் கான்சன்ட்ரேட்டும் பண்ணலை. நான் எனக்கு வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும், நான் அப்பப்போ ஃபுல்லாக நான் ட்ரிம் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் நான் பண்ணினேன். அப்புறம் நான் வெளியில் நம்ம என்ன சொல்கிறது அதுக்கு அந்த தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நான் அந்த பீரியடில் நான் ட்ரை பண்ணதில்லை. ஸோ அப்பப்போ வந்து ஒர்க் அவுட்ஸ் மட்டும்தான் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் ப்ரோட்டீன் இந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் ப்ரோட்டீன்
அதிகமாக உள்ள ஃபுட்ஸு சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயமே நான் ஃபாலோ பண்ணலை. ஸோ 2014 வரைக்கும் அப்படி போச்சு. 2014 அதோட எண்டில் தான் வந்து எனக்கு மேரேஜ் ஆச்சுது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன். நானுமே நிறைய பேரை பார்த்துருக்குறேன். அதாவது மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்து அவங்களோட அந்த ஒரு ஃபேஸ் மெச்சூரிட்டி வந்து கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், அவங்களோட அந்த ஃபேஷியல் க்ரோத்துமே வந்து கொஞ்சம் அதிகமாகும் அப்படிங்கிறது நான் கண்கூடாக நிறைய பேரை பார்த்துருக்குறேன். ஸோ நீங்களும் வந்து நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி வந்து நான் அதை ஸோ எனக்கு அந்த க்ரோத் வந்ததுக்கப்புறம் தான் நான் அதை ஃபீல் பண்ணேன். ஸோ 2015 அந்த டைமில் வந்து எனக்கு வந்து ஓரளவுக்கு என்ன சொல்கிறது அந்த மீசை மட்டும் ஓரளவுக்கு கொஞ்சம் திக்கான மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த அதுக்கப்புறம் தான் வந்து நான் அதை உணர ஆரம்பித்தேன். என்னென்னா அந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உள்ள ஸோ எல்லாத்துக்குமே வந்து அந்த ஃபேஸ் வந்து ஃபேஷியல் க்ரோத்து ஃபேஸ் எல்லாமே வந்து ஒரு ஓரளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி ஆகிறது வந்து அதுக்கப்புறம் பார்த்தேன். ஸோ அந்த 15 அந்த டைமில் வந்து எனக்கு வந்து ஓரளவுக்கு க்ரோத் வந்து வந்துருந்துச்சு. நான் அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு 2 மாதம் நான் விட்டேன்னா கூட எனக்கு வந்து என்ன சொல்கிறது அந்த ஒரு நார்மலாக அந்த ஒரு சேம் க்ரோத் லெவலில் தான் இருக்கும், அதுக்கு மேலே வந்து இம்ப்ரூவ் ஆகாது. ஸோ 2015 வந்து எனக்கு ஸோ குழந்தை பிறக்கிற அந்த டைமில் வந்து ஒரு 2 மாதம் நான் விட்டுருந்துருப்பேன். அந்த டைமில் எனக்கு வந்து ஓரளவுக்கு அந்த ஒரு க்ரோத்து தான் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ஃபோட்டோஸில் பார்க்குறது. ஸோ அதுதான் வந்து என்னோடய ஹையஸ்ட்டு க்ரோத் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து 2016 ஸோ எல்லாத்துலேயுமே வந்து இதே சேம் கேட்டகரியில் தான் இருந்துச்சு. 2017 அப்புறம் தான் வந்து நான் யூடியூப்பில் வந்து சும்மா அந்த குக்கிங் வீடியோஸ்லாம் வந்து சும்மா ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த யூடியூப்பில் வந்து வீடியோஸ் பார்க்குற அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஓகே நம்ம வந்து பியர்ட் க்ரோத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வீடியோஸ்லாம் ஏதாவது இருக்குது அதை அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் வந்து இந்த பியர்ட் ஆயில் பற்றி தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ பியர்ட் ஆயில்ஸ் வந்து சர்ச் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்து நான் அந்த ஃபஸ்ட்டு வந்து பியர்டோ பிராண்டோட பியர்ட் ஆயில் ஸோ அது வாங்கலாமா அப்படின்னு யோசித்தேன். ஸோ யோசிக்கிற டைமில் வந்து ஓகே நம்ம வந்து பியர்ட் ஆயில் யூஸ் பண்ணியாச்சுனாலே நமக்கு பயங்கரமாக எக்ஸ்ட்ராடினரியான ஒரு க்ரோத் வந்துடும் அப்படின்னு தான் வந்து இனிஷியலாக நான் திங்க் பண்ணி ஓகே நம்ம வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஆயுர்வேதிக் கெமிக்கல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியாது. ஸோ இருந்தாலும் வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் யூஸ் பண்ணினேன். ஸோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நான் பியர்டோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நார்மலாக வந்து நீங்கள் பியர்ட் ஆயில் யூஸ் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக ஹேர் க்ரோத்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நான் பர்சனலாக அதை யூஸ் பண்ணி அது க்ரோத் வந்து ஓரளவுக்கு நான் ஃபீல் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நான் அந்த வீடியோஸை பண்ண ஆரம்பித்தேன். கான்ஃபிடண்டாக நான் வீடியோஸ் போடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஸோ என் நார்மலாக இருந்த க்ரோத்லேருந்து ஒரு அடுத்த லெவல் க்ரோத் வந்து கொண்டு போனனால தான் மட்டும்தான் நான் வந்து இந்த வீடியோஸ்லாம் வந்து பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு நான் பியர்டோ ஆயில் நான் யூஸ் பண்ணேன். ஒரு பாட்டில் ஃபுல்லாக காலியாகிற வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரு 2 மாதம் யூஸ் பண்ணியிருப்பேன் நாங்களேன். ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து நார்மலாகிற க்ரோத் வந்து கொஞ்சம் குயிக்காகவே எனக்கு ஒரு பூஸ்டப் பண்ணி ஒரு மீசை வந்து அதுக்கு முன்னாடி அந்தளவுக்கு ஸோ அந்த ஃபோட்டோஸும் பார்த்துருப்பீங்க. ஆனால் திக்னஸ் லெவல் வந்து இதில் வந்து கொஞ்சம் அதிகளவு இம்ப்ரூவ் ஆச்சுது. அப்புறம் வந்து கொஞ்சம் பியர்டு வந்து முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் பெட்டர்மெண்ட் ஆனதை நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே அப்போ பியர்ட் ஆயில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்குது, க்ரோத் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னா அதிலிருந்து உங்களுக்கு கண்டிப்பாக பெட்டர்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அப்படி 2017 தான் வந்து நான் அந்த பியர்ட் ஆயில் யூஸ் பண்ணி அதை பற்றின ரிவ்யூஸ்லாம் போட்டிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் 18 முடிஞ்சு 2018 எண்டில் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் கரெக்டாக நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இதுக்கு அடுத்த ஓரளவுக்கு க்ரோத் வந்துடுச்சு, ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் அப்படி ஃபுல்லாக நம்ம க்ரோத் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி தான் அடுத்து வந்து மின்னாக்சிடில் பற்றி கேள்விப்பட்டு மின்னாக்சிடில் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ மின்னாக்சிடில் நான் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக எனக்கு வந்து அந்த பியர்ட் க்ரோத்து ஸோ பியர்டு இல்லை முஸ்டாக் வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்துருந்துச்சு. ஸோ மின்னாக்சிடில் நான் யூஸ் பண்ணுற டைமில் பார்த்திங்கன்னா அதோடையும் கொஞ்சம் திக்னஸ் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ க்ரோத் வந்து இதோட கொஞ்சம் பெட்டராக நான் ஃபீல் பண்ணேன். ஒரு 1 மந்த்து தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கிடையிலே வந்து அந்த சைட் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதனால் சைட் எஃபெக்ட்ஸு மீனாக்சிடில் அதிகமாக இருக்குது, ஹேர் ஃபால் இந்த மாதிரியான விஷயங்கள், மைல்டான செஸ்ட் பெயின் இந்த மாதிரியான விஷயங்கள் நான் ஃபேஸ் பண்ணனால அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ 1 மாதத்துக்குள்ளேயே நான் வந்து அதுக்கப்புறம் யூஸே பண்ணலை. அதுக்கப்புறம் நான் அந்த மீனாக்சிடில் பக்கமே போகலை. சரி ஓகே நம்ம என்ன சொல்கிறது ஒரு டாக்டர் ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் பண்ண வேண்டாம். நானுமே வந்து ஒரு கன்சல்ட் பண்ணியிருந்தேன் டாக்டர்கிட்ட ஆல்ரெடி மீனாக்சிடில் வந்து இது மாதிரி பியர்ட் க்ரோத்துக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ ஆனால் டாக்டர் சொன்ன ஒரு விஷயமே என்னென்னா பியர்ட் க்ரோத்துக்கு வந்து மீனாக்சிடில் சப்போர்ட் பண்ணாது. ஸோ மேபி வரலாம், ஆனால் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது அது வந்து உண்மை கிடையாது. ஸோ அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் நீங்கள் கரெக்டான அட்வைஸ் இல்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் ஃபால் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னனால அப்படி மீனாக்சிடில் அதோட ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் 2019 அந்த டைமில் கரெக்டாக அதுக்கப்புறம் வந்து முஸ்டாக் பிராண்டோட பியர்ட் ஆயில் வந்து முஸ்டாக் எனக்கு கமெண்ட்ஸ் கீழே வரும். ஸோ அந்த கமெண்ட்ஸை வச்சு தான் முஸ்டாக் பிராண்ட் வந்து அதில் சர்ச் பண்ணி ஓகே முஸ்டாக் பிராண்ட் வந்து கொஞ்சம் ஆயுர்வேதிக் பிராண்ட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டனால ஓகே ஆயுர்வேதிக் பிராண்ட் யூஸ் பண்ணலான்னு சொல்லி தான் முஸ்டாக் பிராண்டுக்கு நான் சூஸ் பண்ணி போனேன்.
ஸோ முஸ்டாக் நான் யூஸ் பண்ணுற டைமில் அடிஷ்னலாக நான் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ அந்த டைமில் கொஞ்சம் ஒர்க் அவுட்டும் நான் நல்லா பண்ணிட்டுருந்தேன். அப்போ வந்து ப்ரோட்டீன் சோர்ஸ் நான் கொஞ்சம் ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள ஃபுட்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அந்த டைமில். ஸோ அப்போது நான் எடுத்துக்கிட்டு நான் கரெக்டாக அந்த பியர்ட் ஆயிலும் வந்து நான் யூஸ் பண்ணுற டைமில் வந்து எனக்கு வந்து க்ரோத் அப்படிங்கிற விஷயம் வந்து நீங்கள் அந்த ஃபோட்டோஸில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அந்த டைமில் இருந்த க்ரோத்தும் இதுவும் வந்து கொஞ்சம் அடுத்த லெவல், என்ன சொல்கிறது, ஓரளவுக்கு டீசென்ட்னு சொல்லலாம். பார்த்தா வந்து பியர்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு லுக்கு கொண்டு போகிற அளவுக்கு எனக்கு வந்து க்ரோத் கொடுத்துச்சு. அப்புறம் 2019 அதில் வந்து முஸ்டாக் முடிஞ்சு ஒரு என்ன சொல்கிறது கரெக்டாக ஒரு 2-3 கழித்து மறுபடியும் அடுத்த ஏதாவது ப்ராண்டு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்குறப்போ, அப்போது நான் எதுவும் யூஸ் பண்ணலை. முஸ்டாக் ப்ராண்ட் வந்து யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வந்து இந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஹேர் க்ரோத் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதுக்கப்புறம் தெரிய ஆரம்பிச்சிது. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு லெவல் க்ரோத் கொண்டு வந்துட்டோம், இதை கம்ப்ளீட்டாக கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் அடுத்தது வந்து மினாக்சில் ட்ரை பண்ணேன், அப்புறம் முஸ்டாக் ட்ரை பண்ணேன். ஸோ நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும் ஓகே நமக்கு வந்து பூஸ்ட் பண்ணுது, ஆனால் வந்து என்ன சொல்கிறது, ஹேரே இல்லாத இடம், அதாவது ஹேர் ஃபாலிக்கல்ஸ் இல்லாத இடத்துல உங்களுக்கு என்ன தான் நம்ம என்ன ஆயில் அப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக ஹேர் க்ரோத் கொண்டு வரது வந்து கஷ்டமான விஷயந்தான், கண்டிப்பாக ஹேர் க்ரோத் வராது. ஸோ அந்த விஷயம் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ரிவ்யூ பர்பஸ்க்காக தான் வந்து அடுத்தது வந்து மேன் கம்பெனியோட பியர்ட் ஆயில் வந்து, அது கரெக்டாக நான் லாக்டவுன் ஆரம்பித்தேன் அந்த டைமில் தான் வந்து மேன் கம்பெனியோட பியர்ட் ஆயில் யூஸ் பண்ணேன். அது 2020. ஸோ ஃபுல் லாக்டவுனில் என்கிட்ட கைவசம் இருந்தது வந்து மேன் கம்பெனி பியர்ட் ஆயில் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அதை நான் யூஸ் பண்ணி, ஸோ அது எந்த லெவலில் வந்து ஹேர் க்ரோத்தை பூஸ்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயம் செக் பண்ணேன். ஸோ அதுவும் வந்து நம்ம யூஸ் பண்ணுற டைமில் கண்டிப்பாக ஹேர் க்ரோத்தை வந்து பூஸ்ட் பண்ணுறதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அது நார்மலாக வந்து எனக்கு ஒரு 2-2.5 வந்து ஒரு க்ரோத் வருது அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு 1-1.5 வந்து இதை வந்து கொஞ்சம் க்ரோத்தை வந்து ஸ்பீடப் பண்ணுது அப்படிங்கிறது வந்து நான் யூஸ் பண்ணனால அது எனக்கு தெரிய வந்தது. பியர்ட் க்ரோத்துக்காக வந்து நான் மெனக்கிட்ட விஷயங்கள் வந்து இவ்வளோ தான். ஸோ பியர்ட் க்ரோத் வந்து எனக்கு ஒரு 30 அப்புறம் தான் வந்து, அதாவது 2017 அப்புறம் நான் வந்து இந்த பியர்ட் ஆயில்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல், அதாவது ஒரு டீசெண்டான க்ரோத்துக்கு வந்து வந்ததுக்கப்புறம் தான். ஸோ பியர்ட் ஆயில்ஸ் பற்றி இதில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது தான், நீங்கள் வந்து ஹேர் ஃபாலிகல்ஸே உங்களுக்கு இல்லாத இடத்துல பியர்ட் க்ரோத் வச்சு உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் கொண்டு வர முடியாது. ஸோ அதே நேரத்தில் வந்து நீங்கள் பியர்ட் ஆயில்ஸ் யூஸ் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு வந்து பயங்கரமாக, அதாவது ரொம்ப மெல்லுசாக இருக்கிற அந்த ஹேர்ஸ்லாம் வந்து பயங்கர திக்காயிடுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் நடக்காது. உங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட ஹேர் க்ரோத் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ அது என்னோடய ஃபோட்டோஸ் நீங்கள் தெளிவாக பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் பியர்ட் ஆயில்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஷேவ் பண்ணதுக்கப்புறம்லாம் வந்து உங்களுக்கு வந்து என்னாகும் அப்படின்னா, சேம் லெவல் முன்னாடி உங்களுக்கு என்ன இருந்துச்சோ அதே மாதிரியான க்ரோத் தான் வந்து மெயின்டைன் ஆகும். ஆனால் முன்னாடி இருந்ததோட கண்டிப்பாக கொஞ்சம் பெட்டர் ஆகும் அப்படிங்கிறது நான் எனக்கு வந்த க்ரோத்தை வச்சு நான் ஃபீல் பண்ணுறேன். முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, நான் வந்து இந்த ரெண்டு சைட்லேயும் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹேர் க்ரோத் வந்து அதிகமாக வரும், அதாவது மீசை வந்து ஒழுங்காக வளர்க்குறது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதான் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ அது மாதிரி எனக்கு வந்து முன்னாடி அந்த மாதிரி இருந்தது வந்து கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிது. ஸோ அந்த மாதிரி முன்னாடி இருந்ததை விட எனக்கு பெட்டர்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிது. பியர்ட் ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் சைடில் வந்து எக்ஸசைஸ், அப்புறம் டயட், அந்த ஹெல்த்தியான டயட்டு, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு, ஸோ இதையும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இப்போ நான் காமிச்ச க்ரோத் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது வந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வந்து இயர் பை இயராக காமிச்சிருப்பேன். ஸோ அது பார்த்ததுமே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ பியர்ட் ஆயில் யூஸ் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு வந்து க்ரோத் வந்து எந்த அளவுக்கு வரும், அதாவது ரொம்ப அதிக அளவில் எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து பியர்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் தெளிவான ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க வேண்டாம், ஏன்னா வந்து முன்னாடி இருந்ததை விட கண்டிப்பாக டீசெண்டான ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெட்டர்மெண்டான க்ரோத் வந்து கொண்டு வரும் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் நீங்கள் சைடில் இந்த விஷயம் இந்த மாதிரியான விஷயங்களும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக க்ரோத் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் நம்புகிறேன். ஸோ அதே நேரத்தில் இப்போ வந்து நமக்கு பியர்டு இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாலும், இப்போ பியர்டு இல்லாமல் இருக்கிறதுல ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ஒரு 25 பார்க்குறதுக்கு வந்து ஒரு 20 எப்போவுமே வந்து நீங்கள் உங்களோட வயசில் வந்து ஒரு 5 கம்மியாக ஆன ஒரு லுக்கில் தான் நீங்கள் இருந்துகிட்ருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும், அது நீங்கள் நிறைய பேர் சொல்லியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. வயசு வந்து அதிகமாக இருந்தாலும் உங்களை பார்க்குறதுக்கு வந்து ஒரு சின்ன பையன் அந்த மாதிரியான ஒரு கெஸ்டில் தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அது நடந்திருந்தாலும் நீங்கள் அதிகம் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ க்ரோத் வந்து எந்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்கும். அதே மாதிரி பியர்ட் ஆயில்ஸ் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து க்ரோத் எந்த லெவலில் வரும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் தெளிவாக கொடுத்துருக்கோம்னு சொல்லி நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் குட் பை கைஸ்.